வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் உள்ளியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை இயற்கையான முறையில் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் உடல் எடையை அதிகமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு என்னென்னா மரவள்ளிக்கிழங்கு. இந்த மரவள்ளிக்கிழங்கு குழந்தைகளுக்கு அன்றாட உணவில் சேர்க்கறதால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்ன்றதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மரவள்ளிக்கிழங்கில் ஒரு சில ஆபத்தான விஷயங்களும் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் எப்போவுமே கடைகளில் வாங்கும்போது கடையில் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்கிற இடத்துல அதை வெட்டி வச்சுருப்பாங்க இல்லையா. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதி நல்ல வெள்ளையாக பியூர் ஒயிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் குழந்தைகள்னு கிடையாது பெரியவங்களுக்கும் சரி மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பகுதி நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க. நீங்கள் கடைகளில் வெட்டாமல் அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கனாலும் வீட்டில் அதை சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 இல்லை 3 துண்டுகளாக அதை வெட்டிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி ரவுண்டாக இருக்கும் இல்லையா, உள்ளே இருக்க பகுதி நல்லா வெள்ளை கலரில் இருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைத்து சாப்பிடுங்க. ஏன்னா அந்த வெள்ளை பகுதியாக இல்லாமல் ஒரு சில இடத்துல கருப்பு புள்ளிகள் இருக்குது அப்படின்னாலோ இல்லை ஒரு கருப்பாக அப்படியே படிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மரவள்ளிக்கிழங்கை கண்டிப்பாக நம்ம சாப்பிடவே கூடாது. அது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இந்த கருப்பாக படிஞ்சிருக்கு இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை, சைனைட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நச்சு பொருள். இது நம்ம உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு ஹைலி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். இந்த சைனைடு இருக்குது அப்படி அந்த பாதிப்பு பட்ட அந்த மரவள்ளிக்கிழங்கை கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடாது. நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு வாங்கி சமைக்கும்போது முதல்ல ஒரு 2-3 துண்டுகளாக அதை கட் பண்ணுங்கள். உள்ளே நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை வேக வைக்கணும். வேக வைக்கும்போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்ப்பீங்க இல்லையா, கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைங்க. வேக வைத்து தான் சாப்பிடணும், பச்சையாக அப்படியே சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் வேக வைத்து அப்படியேவும் சாப்பிடலாம், அப்படி இல்லை புட்டு பொரியல் மாதிரி கூட சமைத்து சாப்பிடுவாங்க ஒரு சிலர். இந்த மரவள்ளிக்கிழங்கை நீங்கள் சமையல் பண்ணும்போது வேக வைத்ததுக்கு அப்புறம் தோல் நீக்கிட்டு தான் சாப்பிடணும், தோலோட கண்டிப்பாக இதை சாப்பிடவே கூடாது. இந்த மரவள்ளிக்கிழங்கை எப்படி சாப்பிடணும் எப்படி சமைக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே இஞ்சி சாறு அப்படி இல்லைன்னா இஞ்சி சேர்க்கப்பட்ட பொருள் இல்லை இஞ்சி வந்து காய்ந்த இஞ்சியை சுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுக்கு பொடி சேர்க்க ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்றீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டுட்டு உடனே அந்த சுக்கு பொடியெல்லாம் சாப்பிடக்கூடாது. எப்போவுமே மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இஞ்சி சுக்கு இந்த 2 பொருள் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டா உடனே இதயம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அப்படி இல்லைன்னா பக்கவாதம் மாதிரியான வியாதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். எப்படின்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய லினாமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இது நம்ம மரவள்ளிக்கிழங்கோட சேர்த்து சாப்பிடும்போது அதில் சேரும்போது வேதியியல் மாற்றத்தை கொண்டு வரும். எப்படின்னா இதில் சயனைடு அப்படின்ற ஒன்று நான் இருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சயனைடை ஹைட்ரஜன் சயனைடாக மாற்றிடும். இது ரொம்ப ரொம்ப ஹைலி பாய்சனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மரவள்ளிக்கிழங்கை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இஞ்சி சுக்கெல்லாம் சேர்க்காமல் நீங்கள் தனியாக சாப்பிட கொடுக்கணும். இந்த மரவள்ளிக்கிழங்கை ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கும்போது உடல் எடை ரொம்ப ஆரோக்கியமாக சீக்கிரமே உடல் எடை அதிகமாகிறது நல்லாவே தெரியும். நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலை குழந்தை வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்காங்க, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லை, பிஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி கவலை இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு மரவள்ளிக்கிழங்க ஸ்நாக்ஸ் மாதிரி காலையில் ஒரு 11 மணிக்கு சாப்பிட கொடுக்கலாம், இல்லை மார்னிங் டிஃபனாகவே பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது உடல் எடை சீக்கிரமே அதிகமாகும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, உடல் எடை சீக்கிரம் அதிகமாகணும் அப்படின்னு கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ட்ரான்ஸ் ஃபேட் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட கொடுப்பாங்க, பீஸா பர்கர் இந்த மாதிரிலாம். அப்படி செய்யும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவும் அதிகமாயிட்டே வரும். ஆனால் இந்த மரவள்ளிக்கிழங்கை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அன்றாட உணவில் சேர்க்கும்போது இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை அதிகமாக்காமல் ரொம்ப ஆரோக்கியமான முறையில் உங்கள் குழந்தையோட உடல் எடையை அதிகமாக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு. அதோட மட்டும் இல்லை, நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வயிற்று பகுதியில் அடிக்கடி புழுக்கள் சேரும், கொக்கி புழு நாடா புழுன்னு எந்த வகை புழுவாக இருந்தாலும் சரி அதை இயற்கையான முறையில் வெளியேற்றம் செய்யறதுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை வேக வைத்து அடிக்கடி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கும்போது வயிற்று பகுதியில் எந்த ஒரு புழுக்களுமே சேராமலும் தடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய குழந்தைகள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, மொபைல் லேப்டாப்பு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதால அந்த ஸ்க்ரீனுக்கு அவங்க கண்கள் அளவுக்கும் அதிகமான நேரம் எக்ஸ்போஸ் பண்ணுறதால பார்த்திங்கன்னா சீக்கிரமே கிட்ட பார்வை தூர பார்வைன்னு கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு இப்போ அந்த பாதிப்பு ஏற்படுது இல்லையா. மரவள்ளிக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாமல் தடுக்கும். குழந்தைகளுக்கு இதை அடிக்கடி வேக வைத்து சாப்பிட கொடுக்கும்போது பிற்காலத்தில் கண் புரை
மாலைக்கண் நோய், கண் அழுத்த நோய் இதெல்லாம் எதுவுமே ஏற்படாமல் தடுத்து கண் பார்வை திறனை நல்லா அதிகமாக்கக்கூடிய தன்மையும் இந்த மரவள்ளிக்கிழங்குல அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மரவள்ளிக்கிழங்கை யாரெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளை சம்மந்தப்பட்ட வியாதி ஏற்கனவே இருக்குது அப்படின்றவங்க, அதாவது பக்கவாதம் இல்லை வேறு ஏதோ ஒரு மூளை சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மரவள்ளிக்கிழங்கை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கை குழந்தைகளுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் 2-3 துண்டாக கட் பண்ணி உள்ளே பியூர் ஒயிட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. பிளாக் டாட் இல்லை பிளாக் கலரில் ஏதாவது படிஞ்சிருக்குன்னா அது அழுக்குன்னு நினச்சி அப்படியே வாஷ் பண்ணி கொடுக்காதீங்க. அது சயனைட் அப்படின்ற ஒரு நச்சு பொருள், உயிருக்கே ஆபத்தான ஒரு நச்சு பொருள். கண்டிப்பாக அப்படிப்பட்ட மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் தூக்கி தூரம் போட்டுருங்க, சமையல் பண்ண வேண்டாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் மரவள்ளிக்கிழங்கை வளர்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சாப்பிட கொடுக்கணும், பெரியவங்களுக்கும் சரி எந்தெந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்கின்றதை பற்றி பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைதிலி.